நீங்கள் ஒரு ஹார்ட்கோர் மியூசிக் ஃபேனாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிற பெஸ்ட் ஹோம் தியேட்டர் என்னங்கிறத பார்த்துடலாம். ஹோம் தியேட்டர் லிஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹோம் தியேட்டர்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஹோம் தியேட்டர் ஒரு ஆடியோ டிவைஸ். இது உங்கள் வீட்டில் இருக்கிற டிவியிலேருந்து வர நார்மலான ஆடியோவை ஒரு ஹை குவாலிட்டி கிளிஸ்டர் கிளியர் ஆடியோவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல சினிமேட்டிக் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்குது. இந்த சினிமேட்டிக் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வெறும் ஹோம் தியேட்டர் மட்டும் பார்த்தாது. இது அச்சீவ் பண்ண ஃபஸ்ட் ஸ்டெப்பே விஷுவல்ஸ் தான். என்னோட ரெக்கமெண்டேஷன், ஒரு பெஸ்ட்டு 4K HDR டிவி இல்லைனா ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். பெஸ்ட்டு 4K டிவியோட டீட்டெயில்ஸ் வேணால் கார்டில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வீடியோ சோர்ஸ். நல்ல 4K டிவி வாங்கினா மட்டும் பத்தாது, அதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோ சோர்ஸும் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் கேபிள் இல்லைனா செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் HD ரெசல்யூஷன் இருக்கிற சேனல்ஸை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்க ஒரு ஹைஸ்பீட் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மூணாவது ஸ்பீக்கர்ஸ். ஹோம் தியேட்டர் பேஸே அதோட ஆடியோ குவாலிட்டி தான். நீங்கள் பெரிய ஸ்பீக்கர் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு அதிகமான பவர் தேவைப்படும். சின்ன ஸ்பீக்கர்னா உங்களுக்கு கம்மியான பவர் தான் தேவைப்படும். நீங்கள் நிறையா ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ரிசீவர் இருக்கணும். ஹோம் தியேட்டர்ஸ் நிறையா ஸ்பீக்கர் செட்டப்போட அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா சவுண்டோட சேனல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நிறையா சவுண்ட் சேனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ரொம்ப ஃபேமஸானது 2.1, 5.1, 7.1. 2.1ங்கிறது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சவுண்ட் செட்டப். இதில் ரெண்டு ஸ்பீக்கரும் ஒரு சப் ஊஃபரும் இருக்கும். இதோட சவுண்ட் சேனல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சவுண்ட்ஸ் மட்டும்தான் எனேபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு 5.1, இதில் 5 ஸ்பீக்கரும் ஒரு சப் ஊஃபரும் இருக்கும். இதில் 2 ஃப்ரண்ட் ஸ்பீக்கர், 2 ரியர் ஸ்பீக்கர், 1 சென்டர் ஸ்பீக்கர், அப்புறம் ஒரு சப் ஊஃபர் கொடுத்துருப்பாங்க. இந்த 5.1 ஸ்பீக்கர்ஸ் தான் மோஸ்ட் ஃபேமஸான ஹோம் தியேட்டர் செட்டப் ஸ்பீக்கர்ஸ். நீங்கள் 5.1 ஹோம் தியேட்டர் செட்டப்லேயே டால்பி அட்மாஸ் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை எடுக்க முடியும். அதுக்கு தேவையானதுன்னு பார்த்தா ஒரு நல்ல ரிசீவர், அப்புறம் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ். ரிசீவர்ஸ் ஹோம் தியேட்டரோட ஒரு பிரெயின். இந்த ரிசீவர்ஸ் தான் சவுண்ட் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சவுண்ட் அவுட்புட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் ஹோம் தியேட்டர் வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதை நான் என்னென்னு ஷேர் பண்ணுறேன். முதலாவது, எவ்வளோ ஸ்பீக்கர் இருக்கிற ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் பட்ஜெட் அண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸரை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கனெக்டிவிட்டி. நீங்கள் வாங்குகிற ஹோம் தியேட்டரில் எல்லா கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. மூணாவது, உங்களுக்கு ஒயர்டு ஸ்பீக்கர் வேணுமா இல்லை ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் செட்டப் வேணுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. நாலாவது, உங்கள் ரூம் சைஸுக்கேற்ற ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப்பை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது, உங்கள் பட்ஜெட் அண்ட் பர்பஸ். நீங்கள் நார்மலாக ஒரு கேம்ஸ் இல்லைனா பாட்டு கேட்கணும்னா நீங்கள் பேசிக் செட்டப் இருக்கிற ஹோம் தியேட்டரே சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ரியல் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரீமியம் ஹோம் தியேட்டர் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிறது சோனி BDV-E3200 மாடல். ப்ரீமியம் ஹோம் தியேட்டர் செக்மெண்ட்னாலே சோனி தான் எப்பவுமே டாமினேட்டடாக இருக்கும். இதோட பவர் அவுட்புட் வந்து 1000 வாட் RMS. இதில் இருக்கிற ட்விட்டர் ஒரு கிளியரான வோக்கல் சவுண்ட் எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. இந்த மாடலில் 3 ஃப்ரண்ட் ஸ்பீக்கர், 2 ரியர் ஸ்பீக்கர், அப்புறம் ஒரு சப் ஊஃபரும் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு 5.1 சினிமேட்டிக் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹோம் தியேட்டரில் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் ஈஸியாக பேர் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கிற ப்ளூடூத் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த டிவைஸில் கிளியர் ஆடியோ ப்ளஸ் அண்ட் சவுண்ட் செட்டிங் டெக்னாலஜியை மெர்ஜ் பண்ணி இந்தியன் மூவிஸ்க்கே உண்டான ஹை லவுட்னஸ் அண்ட் பேஸ் எஃபெக்டை பக்காவாக கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு HD ரெசல்யூஷன் வரைக்கான அப்ஸ்கேலிங்கை சப்போர்ட் பண்ணுது. இதில் நீங்கள் பார்க்குற 3D எஃபெக்ட் மூவிஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரியல் 3D எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இதில் ஒரு பில்டின் வைஃபை வித் DLNA சப்போர்ட்டோடு இருக்குது. ஸோ நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக கண்டென்ட்டை ஸ்ட்ரீம் பண்ண இது ஹெல்ப் பண்ணுது. இதில் ஒரு பெஸ்ட்டான மாஸ்டர் டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்கள் ரூமுக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டல் ஆடியோஸை பக்காவாக எடுத்து கொடுக்குது. இதில் ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியான DTS HD மாஸ்டர் ஆடியோ இருக்குது. இது அன்கம்ப்ரஸ்டு சவுண்ட் ட்ராக்ஸை ஹை குவாலிட்டி ஆடியோவாக கன்வெர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு 29,600 ருபீஸில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறதும் சோனியோட BDV-E4100. இந்த ஹோம் தியேட்டரோட பவர் அவுட்புட்டும் 1000 வாட்ஸ். இந்த ப்ராடக்டில் 2 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ், 2 டால் ஸ்பீக்கர், ஒரு சப் ஊஃபர் வித் சரௌண்ட் சவுண்டோட கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு 5.1 செட்டப் இருக்கிற ஹோம் தியேட்டர் தான். இந்த டால் ஸ்பீக்கர்ஸ் ஒரு டைனமிக் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இதில் ஒன் டச் லிசனிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி இதை நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும். இந்த ப்ராடக்டில் ஒரு டிஜிட்டல் மியூசிக் என்ஹான்சர் டெக்னாலஜி இருக்குது. இது சவுண்ட் குவாலிட்டியை கிளீனப் பண்ணி ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்டாக கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்ட்லேயும் பில்ட் இன் வைஃபை இருக்குது. ஸோ நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக இதை ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும்.
இதில் ப்ளூரே ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. உங்கள் நார்மல் பிக்சர் குவாலிட்டியோட 6 times பெட்டரான பிக்சர் குவாலிட்டியை கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்ட் ஒரு 1080p அப்ஸ்கேலிங் பிக்சர் குவாலிட்டியை சப்போர்ட் பண்ணுது. இதில் ஃபுட்பால் மோட் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது பார்க்கும்போது உங்கள் ஸ்டேடியம் எஃபெக்ட் கொடுக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதில் பேஸ் பூஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ குவாலிட்டி ஆடியோவும் நல்ல ஒரு கிளியர் ஆடியோவாக எடுத்து கொடுக்கும். இந்த ப்ராடக்டோட ஓவரால் பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு 35,000 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது சோனியோட BDV-N7200. இதோட பவர் அவுட்புட் வந்து 1200 watts. இந்த ப்ராடக்ட் ஒரு கிளியர் ஆடியோ ப்ளஸ் செட்டிங்கோட 2-way சேட்டலைட் ஸ்பீக்கரோட வருது. நீங்கள் ப்ளூரே டிவைஸில் ஃபுல் ஹெச்டி இல்லைனா 3D எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டியோட பார்க்கணும் அப்படின்னா இந்த டிவைஸ் கரெக்டாக இருக்கும். இந்த ப்ராடக்டில் லைவ் ஃபுட்பால் மோட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மேட்சஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காக என்ஜாய் பண்ண முடியும். இதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளூயிட் ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களோட ரூமை ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக ஈஸியாக மாற்றிடும். இந்த ப்ராடக்ட் பில்டின் வைஃபை வித் மெரக்கா சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதில் எஸ் மாஸ்டர் டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு சவுண்டுமே கிளியராக கேட்க ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்ட் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்க்கும் சப்போர்ட்டாக இருக்குது. இதில் ஒரு 3D ப்ளூரே டிஸ்பிளேயர் கொடுத்துருக்காங்க. இது உங்கள் ஃபேவரட் மூவிஸை ஹையஸ்ட் குவாலிட்டியில் ப்ளே பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்ட் 26,700 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது யமகாவோட YHD-1840. யமகாவும் ஆடியோ குவாலிட்டியில் ஒரு நல்ல கம்பெனி. அவங்களும் நிறையா ப்ராடக்ட்ஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஹோம் தேட்டர் ஒரு 5.1 செட்டப்பில் இருக்குது. மிட்ரேஜ் பையர்ஸ்க்கு எல்லாமே இது ஒரு பெஸ்ட்டான ஹோம் தேட்டர். இதில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஒரு காம்பேக்டான பிளாக் கிளாஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டைனமிக் சவுண்ட்ஸ் அரவுண்ட் வித் 4K அல்ட்ரா ஹெச்டி ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்லேயும் ஒரு பெஸ்ட்டான ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசீவர் ஒரு ஜெட்டர் PPL சர்க்கியூட் டிசைனோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிளியரான சவுண்டை வந்து கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்கிற கம்ப்ரஸ்டு மியூசிக் என்ஹான்சர் சிஸ்டம் வந்து சவுண்டை எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு செக் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். இதில் இருக்கிற சீன் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரென்ஸ் மோடை ஈஸியாகவே ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஒரு விர்ச்சுவல் சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குற அளவுக்கான கெப்பாசிட்டியுள்ள ஸ்பீக்கர்ஸ். இதோட ஹைலைட்டான ஃபியூச்சரே இதோட சப் ஊஃபர் வந்து லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராடக்ட்டும் ஒரு நல்ல பேஸ் எஃபெக்ட் கொடுக்கறக்கூடிய ஒரு ஹோம் தேட்டர். இந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு 34,300 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்குறதும் ஒரு யமஹாவோட ப்ராடக்ட் தான், YHD-3072. நீங்கள் ஒரு ஆட்டோ ஸ்பீக்கர் செட்டப்போட ஒரு ஹோம் தேட்டர் தேடினீங்கன்னா இந்த ஹோம் தேட்டர் தான் அதுக்கு பர்ஃபெக்டான சொல்யூஷன். இந்த AV ரிசீவர் ஒரு ஹை குவாலிட்டி டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் ஆப்ஷன்ஸோடு இருக்குது. இது உங்களுக்கு 4K வித் 60 frames per second அவுட்புட் கொடுக்குது. இந்த ஹோம் தேட்டர் HDR வீடியோஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அடிஷ்னலாக ஹைப்ரிட் லாக் காமா அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. இது பிக்சர் குவாலிட்டியை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. இதில் இருக்கிற சினிமா DSP டெக்னாலஜி, DTS மாஸ்டர் HD ஆடியோ, டால்பி ட்ரூ HD, இந்த மாதிரி நிறையா HD ஆடியோஸை சப்போர்ட் பண்ணுது. இது எண்ட்யூசருக்கு ரியல் டைம் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னா, யமஹாவோட YPAO சவுண்ட் ஆப்டிமைசேஷன் இருக்குது. இது உங்கள் ரூமுக்கேற்ற பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இந்த ப்ராடக்டில் பை ஆம்பிளிங் கேப்பபிலிட்டி இருக்குது. இது ட்ரபிள் அண்ட் பாஸ் ரேஞ்சை நீங்கள் இண்டிபெண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்டில் ஒரு எக்கோ மோட் இருக்குது. இது பவர் கன்சம்ஷனை 20% வரைக்கும் கம்மி பண்ணுது. இந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு 46,500 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்தடுத்துல இருக்கிறது சோனியோட N9200 ஹோம் தேட்டர். இதோட பவர் அவுட்புட் வந்து 1200 watts. இது சோனியோட ப்ரீமியம் குவாலிட்டி ஹோம் தேட்டர். இந்த ப்ராடக்ட் வேரியஸ் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணும். இது உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இது 5.1 செட்டப் ஹோம் தேட்டர் வித் டிஜிட்டல் மியூசிக் அரினா சப்போர்ட்டோட இருக்குது. இந்த ப்ராடக்ட்லேயும் ஒரு விர்ச்சுவல் ஃபுட்பால் மோட் இருக்குது. இந்த ப்ராடக்ட் ஃப்ரீக்குவன்சி ரேட்டை கண்ட்ரோல் பண்ணி அனலாக் டு டிஜிட்டல் சவுண்ட் அவுட்புட்டை ஈஸியாகவே கொடுக்குது. இதில் எல்லா கனெக்டிவிட்டியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒயர்லெஸ் ஸ்ட்ரீமிங் எல்லாமே ஈஸியாக பண்ணிக்க முடியும். இந்த ஹோம் தேட்டரில் DSC இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ரஸ்டு ஆடியோ ஃபார்மேட்டையும் ரொம்ப கிளியராகவே அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். இந்த ஹோம் தேட்டர் ப்ளூரே டிஸ்க் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்டில் வீடியோவும் 4K ரெசல்யூஷன் வரைக்கும் அப்ஸ்கேல் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. உங்களோட மியூசிக்கை சாங்பால் ஆப் யூஸ் பண்ணி இதில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கிற ட்விட்டர் எல்லாமே ஹை ஃப்ரீக்குவன்சி ஆடியோவை அதே அளவு குவாலிட்டியோட கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு 32,000 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது.
நம்ம லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போறது சோனியோட HD IV 300 மாடல். ஒரு டீசென்டான பிரைஸ் ரேஞ்சில் ஒரு பெஸ்டான ஹோம் தியேட்டர் வேணும்னா இந்த ஹோம் தியேட்டரை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இதோட பவர் அவுட்புட் வந்து 1000 வாட்ஸ். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தா இதில் NFC அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஒயர்லெஸ்ஸாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு 5.1 செட்டப் இருக்கிற ஹோம் தியேட்டர். இதை கனெக்ட் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். இதில் இருக்கிற HDMI கேபிளை உங்களோட DTH, ப்ளூரே பிளேயர் இல்லை பிளேஸ்டேஷன் இதில் கனெக்ட் பண்ணாலே போதும். இந்த ஹோம் தியேட்டர் சிஸ்டம் ரொம்ப காம்பாக்டானது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஹோம் தியேட்டரோட 40% ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். ஸோ ஒரு நார்மலான ரூம் இருக்கிறவங்களும் இந்த ஹோம் தியேட்டரை நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கிற டால்பி ட்ரூ HD உங்கள் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் ரியலிஸ்டிக்காகவும் அக்யூரட்டாகவும் கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இதில் ஒரு எஸ் மாஸ்டர் டிஜிட்டல் ஆம்பிளிஃபயர் கொடுத்துருக்காங்க. இது சவுண்டை இன்னுமே ரொம்ப கிளியராக எடுத்து கொடுக்குது. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்குது. இந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு 25,500 ருபீஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நான் சொன்ன எல்லா ப்ராடக்டோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.